சின்ன ஸ்பேனர் 14-15 ஸ்பேனர் 8 and 9 ஸ்பேனர் இந்த ரெண்டு ஸ்பேனர் தான் யூஸ் பண்ணணும். சின்னது யூஸ் பண்ணுறப்போ 8 and 9 ஸ்பேனர் 8 இது சைஸ். இதை வந்து நம்ம இந்த சின்ன போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சிடணும். அதில் வச்சு நீங்கள் பிடிச்சிக்கணும். அப்புறம் இந்த 14 ஸ்பேனரை இந்த போல்ட்டில் கிளாக் வைஸில் சுற்றணும். எப்படி பிரேக்ஸ் டைட் ஆகும் இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீல் எப்படி சுற்றுது அப்படின்னு. உங்கள் வீல் ஜாம் ஆகிற வரைக்கும் ஃபுல் டைட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இன்னும் 2:30 டைட், இன்னும் 1:30 டைட் ஆகல, இன்னும் 3 1, 2, 3 இப்போ இன்னும் 2:30 டைட் பண்ண போகிறேன். 1, 2 ஓகே. இப்போ பிரேக்ஸ் பேக் வீல் ஓகே. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் வீல் போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் வீலுக்கும் அதே ஸ்பேனர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே ஸ்பேனர் தான் சரி மாதிரி. ஓகே, அதே சைஸ் பேனர் தான், 14 இதே எக்ஸாக்ட், இது 14. இங்கே இந்த சின்ன போல்ட் அதை நீ பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் டைட் பண்ணணும். 1, 2, 3, 4 4:30 பண்ணியாச்சு. அடுத்து இதை இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இதை நீங்கள் கீழே சொல்லலாம். ஓகே, பிரேக்லாம் டைட் பண்ணியாச்சு. ஓகே, டைட்டாக இருக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ. The world on my shoulders felt like a lion in a room full of vultures.